நடிகை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப்பிடம் கேரள குற்றப்பிரிவு போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2014 ஆண்டு நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மலையாள நடிகர் திலீப் ஜாமீனில் வெளியில் உள்ளார். இதனிடையே இந்த வழக்கை விசாரித்த அதிகாரி ஒருவரை நடிகர் திலீப் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து திலீப் அவரது சகோதரர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடாது என நடிகர் திலீப் எர்ணாகுளம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வரும் 27 தேதி வரை திலீப்பை கைது செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பித்து விசாரணைக்கு ஆஜராக அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து கொச்சியில் உள்ள களமசேரி குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தில் நேற்று ஆஜரான திலீப்பிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் ஆஜராகியுள்ள திலீப்பிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.